வாங்க, இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? மண் மாதிரி இருக்குது, கல் மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த கிழங்குக்கு பேர் முடவாட்டு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா கொல்லிமலை, ஏற்காடு இந்த மாதிரி மலைப்பகுதியில் இந்த கிழங்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அங்கே போகும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தவங்க வந்து லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாமே க்ளீனாக சீவிடுங்க. கூடையே சின்ன வெங்காயம், பூண்டு நாலு பல், கொஞ்சமாக வந்து சீரகம் மிளகு சேர்த்துக்குங்க, இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்குங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டு. இதை சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? மூட்டு வலி சுத்தமாக போயிடுங்க. கிடைச்சது அப்படின்னா வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு கிழங்குனால சட்டன்னு கெட்டு போகாது. ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு மாதம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மலைப்பகுதிக்கு போகும்போது மறக்காமல் இந்த கிழங்கு இருந்ததுன்னா வாங்கிக்கிங்க. இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு அது கூடயே ஒரு அரை லிட்டர் அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி நிறையா சேர்த்துட்டு ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறோம். கூடயே தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துருங்க. அந்த ஃப்ளேவரே வந்து பார்க்குறதுக்கு அலாதியாக இருக்கும். ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கணும். ஒருவேளை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன். நல்லா குடித்ததுக்கப்புறம் அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிச்சிடலாம். ஏன்னா மிக்சியில் நல்லா அரைப்பட்டுருச்சு. ஒரு சிலர் குடிக்க பிடிக்கல அப்படின்னா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டு டேஸ்ட் வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குமா இருக்காதாங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ டெய்லி இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 11 AM வரும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஷார்ட் டைனி விழாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சூப் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்